வணக்கம். இப்போ நம்ம 12 ஜோதிலிங்கத்தில் அடுத்ததை பார்க்க கிளம்பியாச்சுங்க. இது வந்து ஓம்காரேஸ்வரரை பார்க்க போகிறோம். இது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா உஜ்ஜயினி மாவட்டத்தில் தான் இருக்குது. நர்மதை ஆற்றின் வடக்கு கரையில் விந்திய சாத்புரா மலை சரிவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் 4 மணி நேரம் பயணங்க, இது பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நாங்கள் பார்க்க போனோம். 4 மணி நேரம் பயணம் செஞ்சேங்க. செஞ்சுட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நாங்கள் ஓம்காரேஸ்வரர் போனோம். ஓம்காரேஸ்வரரில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே மதிய லஞ்சு கொடுத்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் போனோம். இது நர்மதை நதிங்க, பாருங்கள் சூப்பராக இருந்தது. நாங்கள் இதை பார்த்துட்டே போனோம். இதில் சில பேர் இறங்கி குளிச்சுட்டும் இருந்தாங்க, போட்டில் போனாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்களும் போகலான்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லைங்க. இந்த நர்மதை நதியில் போயிட்டு போட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே கோயில்கிட்ட போகலாமா, போயிட்டு நம்ம வந்து மலை மேலே ஏறி சுவாமியை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே போயிருக்காங்க நிறைய பேர். நாங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. இந்த நர்மதை நதியின் பக்கத்தில் தாங்க ஓம்காரேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் ஏறணும். 3 அடுக்காக இருக்குதுங்க மலைப்பகுதி பார்த்திங்கன்னா. அதில் மேலே ஏறிட்டு திரும்ப கீழே இறங்கணும். அதுவும் 3 ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம கீழே போயிட்டு லிங்கம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்களை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆட்டோவிலேருந்து இறங்கி இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மலைப்பகுதி தான் நாங்கள் ஏறப்போகிறோம். அதுக்காக தான் போயிட்டு இருக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம மத்திய பிரதேஷ் இதுலேருந்து இங்கேயே நம்ம ஏற்கனவே மகாகாலேஸ்வர் பார்த்துருக்கோம். இது ஓம்காரேஸ்வரர் கோயிலுங்க. ஓம்காரேஸ்வரரில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு லிங்கம் இருக்குங்க. அது வந்து ராமரோட மூதாதையர்கள்லாம் வழிபட்ட லிங்கம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் உள்ளார போனோம். நல்ல கூட்டமாக இருந்தது. எல்லாமே கியூவில் போயிட்டு இருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது கோவில் பார்த்திங்கன்னா. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலைகளும் தோரணமும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே மூலஸ்தானம் கிட்ட போயிட்டோங்க. இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு குட்டி சிவலிங்கம் நாகலிங்கமும் இருந்தது. அதையும் தரிசனம் பண்ணிட்டு போனோங்க. ரொம்ப அழகாக இருந்தது, அழகான தரிசனம். சுவாமி பாருங்கள், இவர் தான் லிங்கம் ஓம்காரேஸ்வரர். அம்மா அமலேஸ்வரி அம்மா வந்து பாருங்கள் மேலே இருக்காங்க. சிவலிங்கம் வந்து கீழே இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குங்க லிங்கம். வந்து ரொம்ப பள்ளத்தில் இருக்கும். அதாவது இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மலையில் தான் இருக்குது. நர்மதை ஆறு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப சில்னஸாக இருக்குங்க. இங்கே தண்ணி வந்து குடிக்க பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸாக நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா 2 பனைமரம் ஹைட்டு கீழே பூமியிலேருந்து மேலே தண்ணி வருமா, அதுதான் அபிஷேகம் பண்ணுவாங்கம்மா. அந்த மாதிரி ஒரு வியப்பாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவாமியை பார்த்துட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா நர்மதை ஆறுங்க. இந்த ஆற்றுலேருந்து எடுத்த கல் வந்து லிங்கமாக செஞ்சு விற்கிறாங்க. அது பூஜைக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோங்க. இவங்க பாருங்கள், இவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த அடியார்கள். இவங்க வந்து போட்டில் போனாங்க, போயிட்டு அந்த கோயிலுக்கும் போயிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னாங்க. இவங்க கூடலாம் நம்ம பயணம் செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எல்லாருமே சூப்பராக நல்ல அடியார்கள். நமக்கு வந்து திருவாசகம்லாம் அவங்க சூப்பராக எல்லாமே நல்லா பாடுறாங்க, சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க அடியார்கள் வந்து. ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க கூட நான் பயணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவங்களும் அந்த போட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நல்ல தரிசனம் எல்லாருக்குமே. எங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஓம்காரேஸ்வரரை பார்த்தது மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம அது மலையில் ஏறி போயிட்டு நல்ல அன்னைக்கு வந்து சிவன் ராத்திரி பாருங்கள்,
சிவராத்திரி அன்றைக்கி நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சாமியும் நல்லா பார்த்தோம், சூப்பராக. எந்த சாமியுமே நாங்கள் போய் பார்க்குறப்போ கஷ்டப்படலைங்க, ரொம்ப சந்தோஷமாக, மனசுக்கு இதமாக அவ்வளோ அழகாக பார்த்து ரசித்து வணங்கிட்டு வந்தோம். இந்த பாருங்கள், இந்த மலை தாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் சாத்புரா மலை, அதாவது அடிவாரம். அந்த மேலே தான் கொஞ்சம் போனோம்னா நம்ம அந்த கோவில் இருக்குது, ஓம்காரேஸ்வரர் கோவில் இருக்குது. எப்படி தான் போகணும், அந்த மேலே ஏறி ரெண்டு மூணு ஸ்டெப் மாதிரி இருக்குது, ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது. போயிட்டு நாங்கள் வந்தோம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நர்மதையும் காவிரியும் சங்கமிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நான் வந்து பிரிஞ்சு ஒன்றா சேருதுங்க. அது வந்து அந்த ஓம் மாதிரி இருக்குமா, அதனால் இங்கே ஓம்காரேஸ்வரர் அப்படியே ஜோதிலிங்கமாக சிவன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க, வந்துட்டு சிவபூஜை பண்ணோம். எங்கள் பிரேமாம்மா ரொம்ப சூப்பராக, பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. அம்மா சிவபூஜை பண்ணுவாங்க, அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்கங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எங்கள் மாமியார் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் அந்த பன்னீரில் அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. அபிஷேகம் பண்ணோம் ஒவ்வொருத்தரும், நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணோங்க. அவங்க சிவபூஜை பண்ணுறப்ப அந்த லிங்கத்துக்கு நாங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணோம், எல்லோரும் கையாலேயும் அவங்கவுங்க பண்ணோம். அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சுவாமி பாடல்கள்லாம் நிறைய எல்லாருமே பாடினாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிவன் பூஜை செய்வாங்க, காலையிலே செய்வாங்கங்க. எல்லோரும் நாங்கள் ரெடி ஆகிட்டு பூஜையில் கலந்துப்போம். இந்த மாதிரி திருவாசகம் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். கோயிலுக்கு எங்கே போனோமோ நாங்கள் கிளம்பிடுவோம். ஒவ்வொரு நாளும் இப்படி தாங்க செஞ்சோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்தது. இப்போ பூஜையே முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் கிளம்ப வேண்டியது தாங்க. எல்லோரும் அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் ட்ரெயினுக்கு போயிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா 6:30 கிளம்பி 11:00 அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினுக்கு போயிட்டோம். அவரம்பு பட்டு சேவனை நோக்கி பிரம்பெடுத்து வாரம்மா கிடிமினி அம்மா வந்து மறையுது சரசு. இப்போ நாங்கள் அடுத்து வந்து குஜராத் போயிட்டு இருக்கோங்க. ட்ராவல் பண்ணுறது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அது தெரியக்கூடாதுன்றதுக்காக சில நேரத்தில் இந்த மாதிரி ஜாலியாகவும் நாங்கள் ஆடி பாடிட்டு போனோம். இப்போ நாங்கள் குஜராத் போயிட்டு இருக்கோங்க, சோம்நாத் போகிறோம். தேர்வடம் தட்டினால் தேரோடும்